இப்ப நான் எப்படி உனக்கு வர கொடுக்க, ஆணா இருந்து கொடுக்கவா பெண்ணா இருந்து கொடுக்கவா அப்படின்னு சிவன் கேக்குற. அப்பதான் சொன்னா ஒரு பெண்ணு கொடுத்து வாழணும்ன்ற அவசியம் எனக்கு கிடையாது, நீங்க ஆணாக விருந்து எனக்கு கொடுங்க அப்படின்னா. அப்ப நெற்றியிலே கையை வைத்து சக்தி நீங்களாக சகலமும் உனக்கு அடக்கப்படான்ட்டார். ஆக சிவனே அடங்கிட்டார். ஆக ஈரல் 14 உலகமும் பாதாள லோகமும் தேவலோகமும் எல்லாமே அவனுக்குள்ள அடக்கம். பார்த்தேன் கலக்கணை ஏறிச்சு மேல எல்லாரையும் குடும்பப்படுத்த ஆரம்பிச்சான். அப்பதான் தேவர்கள் முனிவர்கள் அனைவர்கள் சேர்ந்து சிவபெருமான சென்று, ஐயனே தாங்கள் கொடுத்த வரத்தால் சூரபதமும் எல்லோரையும் துன்புறுத்துகிறார், ஆகவே அவனை அழித்தருள வேண்டும் அப்படின்னு கேட்டான். அதுக்கு சிவன் சொன்னாரு, நான் கொடுத்த வரத்தை நானே அழிக்கிறது முறையல்ல, வேற ஏதாவது உபாயம் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு. இந்த உலகத்தை அழிக்கிறதே அஞ்சுதே, உன் ஆகாயம் பூமி நீரு நெருப்பு காற்று. ஆகாயம் சொன்னா யாராவது ஒருத்தர் தவறு பண்ணிட்டா உன் தலையில வெள்ளியடி விழுகாதா அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்திரனுடைய ஆயுதமாகப்பட்ட மின்னல் அந்த இடி வந்து தாக்கி மனிதன் கிடக்கிறேன். அடுத்து பாருங்க, கொடுமை செஞ்சா இந்த பூமாதேவி பிறந்து உனக்கு உள்ள கொண்டு போயிடாதா, இது பூகம்பம் குஜராத்ல நடந்தது. அடுத்து பாருங்க, கஜா புயல் காற்று அடைக்க முடியுமா, வந்து ரொம்ப பேரை கொடுக்கிட்டு போச்சு. அது போல நீர் இது என்ன பண்ணு, பொங்கிரி வந்துருச்சுன்னா மூழ்கடிச்சு கொடுக்கிட்டு போயிடும், அது சுனாமி. அதுக்கப்புறம் பாருங்க நெருப்பு, அது எந்த பொருள் அதுக்கு போட்டாலும் தன்னதாக்கி கொள்ளும். இப்ப அன்னையோடு அந்த மைக்கருக்கு இரும்பு, இதை கொண்டு அந்த உலை அப்படின்னு சொல்லக்கூடிய நெருப்புகளை விட்டோம்னா இது அந்த நிறத்துக்கு மாறியும். அதுக்கப்புறம் வெளியில எடுத்து வச்சு பச்சை பிணியை ஊத்திட்டோம் அப்படின்னா இரும்பாயும். அது போல தன்னால் அழிக்கக்கூடியது அஞ்சுதான், இந்த அஞ்சையும் மிஞ்சி வரத வேணும், அதுக்கு நீங்க செய்யுங்க அப்படின்னாரு. அப்பதான் சிவனுக்கு இருக்கிற அந்த 5 சிரசு, அதோட இன்னொரு சிரசர் சேர்க்கிறார், ஈசானம் கர்ப்பரோடம் அகோரம் வாமதேவம் சத்யோசாதம் ருத்ரோதம் என்ற முகத்தோடு அதே முகம்னு சொல்லி, ஆனா பெண்ணா அழியா என்று அறிந்திட்டு கூற முடியாத ஞானியர் கண்களுக்கு மட்டுமே தெரியக்கூடிய ஒரு முகத்தை சேர்த்து 6 கண்ணலை வெளிவிட்டார். அக்னி தேவனாலையும் தாங்க முடியல, வாயு பகவானை தாங்க முடியல, எங்கேயாவது விட கூட தாங்க, அவளாலும் தாங்க முடியல. அலைக்காரங்களா சரபட பொய்களை விட அங்கே தாமரை வளர்களிலே 6 குழந்தைகளாக அவதரித்தான் முருகப்பெருமான். அருவம் உருவமாய் அனாதைய பலவாய் ஒன்றாய் பிரம்மமான் நின்ற தோதி பழம்பதோரம் இனியாக கருணை கூற முகங்களாருங்கிறங்க மணிரெண்டும் கொண்டு ஒரு திரு முருகன் வந்தான் உதித்தரன உலகம் என்று. அந்த முருகப்பெருமான் தான் இந்த கலியுகத்தின் தலைவன், அவனைத்தான் நீங்க வந்தா உங்களை காப்பாற்றுறது, அதனாலதான் யாமிருக்க பயமேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு தொண்டு செய்யணுன்ற எண்ணத்தோடு நான் இங்க வந்திருக்கேன். இப்ப தொண்டு செய்யணும்னா யாராரு எந்தெந்த தொழில் செய்தாலும் விக்னமில்லாத இருக்க அந்த விநாயகப் பெருமானை வணங்க வேண்டும். அந்த விநாயகப் பெருமானை வணங்கினாலும் முதல்ல அதை வர்த்தனை செய்யணும். என் மச்சனே 2 பொண்ணை கொடுத்துருக்கேன், சித்தி புத்தினும் சின்ன பையதான், இருந்தாலும் வணங்கணுமே. அல்லல் போவோம் அல்வணி போவோம் அன்னி பற்றி பிறந்த தொலை போவோம் போகா தீரம் போம் நல்ல சிறு குணமதிக மாமரோட கோபுரத்தில் வீற்று இருக்கும் செல்வ கணபதியை ஓம்கார கணபதியை வல்லவை கணபதியை வணங்கிவிட்டாலும் கூட உலகத்தில் ஆதியந்தமாக இருந்து காத்துக் கொண்டிருக்கக்கூடியவள் ஆதி பராசக்தி மலைமகள் உமையவள் அந்த விநாயக பெருமான உருவாக்கினதே மாமி தானே, மாமி சிவகாமி சாமி சிவகாமி ஆட்டம் அப்படி 2 வருஷமாச்சு. மதுரம் பழகிய அழகிய சொல்லி கருணை கடைக்கண் கற்பகவல்லி கற்பக
பூமி சிறுவத்தி குமார் மணிக்கரம்பை முரசொலி கோடிக்கோட்டை தமிழ் பூ உதவி மையம் குடும்பம் அவர்கள் 300 ரூபாய் ஆசி வழங்கிய குடும்பத்தை சார்ந்த அன்புலத்திற்கும் மணிக்கரப்பை சார்ந்த அன்புலத்திற்கும் குதிரை பயிற்சி நாயர் அந்த அன்புலத்திற்கும் எனது கலைக்குள் சார்பாகவும் எனது சார்பாகவும் நன்றிகளது வணக்கம் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இருந்த போதும் கூட மனிதர் மனிதர் உண்டு, மனிதர் மிருகம் உண்டு, மனிதர் தெய்வம் உண்டு, மனிதர் மாணிக்கம் உண்டு. மனிதன்றது சாதாரண விஷயம் கிடையாது, ஆனா நாம தான் அதை சரியா பயன்படுத்திக்கிறது இல்லை. ஏன் தெரியுங்களா? மனிதன் இருக்கிறது என்னென்ன இருக்கு? பஞ்சபூதம் இருக்கு, மூக்குக்கு மேல ஆகாயம், அது வந்து நெஞ்சுக்குழி தொடக்குழி வரைக்கும் வாயு மண்டலம், அதுல இருந்து அடிவியல் வரைக்கும் அக்னி மண்டலம், அது கீழே வர்ண மண்டலம், பாதத்துக்கு போயிட்டோம்னா பூமி. அப்ப இது அஞ்சு ஒண்ணு சேர்ந்திருக்கு. அது மட்டுமல்ல, 7 விதமான தாதுக்கள், 10 விதமான காற்று, 72,000 நாடி, 4,448 நரம்பு, 206 எலும்பு. ஆம்பளையா இருந்தா பெண்ணாக இருந்தா ஒரு எலும்பு கூட. அப்ப இது போக பாக்குற ஒளி அந்த ஆகாயம், அது இருக்கு பேசக்கூடிய ஆற்றல் சக்தி, அந்த கழிவாணியே உள்ள இருக்க. ஒருத்தர் அடிக்க போறோமா அந்த ஆற்றல் வீரம்,
பராசக்தி உள்ள இருக்காங்க. தெய்வத்தால் ஆகாதிரின் முயற்சி தம்மை மீவிருத்த கொழி தரும்படான்னு சொல்லி ஒரு தடவை போய் வேலை பார்த்தா காலையில் சம்பளம் கொடுக்குறாங்களா இல்லையா? இந்த மகாலட்சி உள்ள இருக்காங்க. ஒரு பெண்ணை பார்த்த உடனே இவளை போகமன்னு தோணுதா இல்லையா? அந்த தூண்டக்கூடிய காமன் உள்ள இருக்காரு. இதெல்லாம் போக தூங்கும் போது வாங்குகிற மூச்சு சுள்ளு மாறி போனாலும் போச்சுன்னு சொல்லக்கூடிய சிவபெருமானே இடகளை பெண்களை சுள்ளுமணி என்ற பேர்ல மூச்சா ஓடிக்கிட்டு இருக்க. மூச்சு போச்சுன்னா அண்ணே சந்திரமுருகண்ணு சாமி சரவணன் சாமி தங்கண்ணெல்லாம் பேர் சொல்றதுல ஒரே பேரு தான் தூக்குடா புணத்தேன். மூச்சு போச்சு தூக்கு பணத்தை அதுக்கு இப்ப சுருக்கிட்டாங்க சாமி. இப்ப பாடி எடுக்கிறீங்க குறைஞ்சு போச்சுப்பா அப்படி சொல்லக்கூடிய நம்ம இருக்கிற அப்படின்னா அதை சரியாக பயன்படுத்துற வாடிய பையரை கண்ட போதெல்லாம் வாடின்னு நினைச்சுனாரு வடலூர் வெள்ளலார் என்று சொல்லக்கூடிய ராமலிங்க அடிகளா புள்ளுக்கும் உயிரியா அப்படின்னு சொன்னவர் அவரு. அது போல நெல்லுக்கரை கிணீர் வாய்க்கால் வழிபாடி புள்ளுக்கு மங்கிய செய்யுமா தொழிலாளிகள் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை அப்படின்னு சொன்னது போல யார் யார் எங்கெங்க இருக்கணுமோ அவங்க அவங்க அங்கங்க அப்படி அப்படியே அப்படி அப்படியே இருக்கும். இடம் மட்டும் மாறக்கூடாது. இடம் மாறி போச்சு தரங்கட்டு போவோம். தரங்கட்டு போச்சு ஒரு பயம் நம்ம மதிக்க மாட்டேன். அதனால தரத்தோடும் தமிழ் மனத்தோடும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கடலையும் நாம் மேல வச்சு பார்க்கணும். அஞ்சறையில் உயர்ந்த இடத்தில் இருக்கும்